ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி சூப்பராக உளுந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். விடிக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 கப் உளுந்து எடுத்து 1 ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 ஹவர் ஊறினா போதும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 5 to 6 டீஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பதத்தில் மாவு இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக வாட்டர் எடுத்துக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த வாட்டரில் நம்ம வைக்கும்போது அது மிதக்கும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை மாவை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அதனோட பபுள்ஸ் எல்லாம் போகட்டும். இதோட ஏரெல்லாம் போயிட்டு மாவு கொஞ்சம் பொங்கி இருக்கும். இந்த டைமில் 2 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறி லீவ்ஸ், 2-3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பெப்பர், 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, கூடவே 1 ஆனியன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையை லைட்டாக வாட்டரில் வெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை எடுத்து நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஆயிலில் சேர்க்கும்போது ஆயில் ரொம்பவே ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வடை வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்காது. இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக நம்ம உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம செய்து எடுத்துக்கலாம். சூப்பராக எண்ணெய் குடிக்காத உளுந்த வடை சுட சுட ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எண்ணெய் எதுவுமே குடிக்கலை, சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.